ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாம் துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை சுதிக்கிறார் நாம் சபையாக இணைந்து கூட்டமாக இணைந்து கத்தரை ஆராதிப்பது இனிமையான அனுபவமாக இருந்தாலும் இந்த நாட்களில் நாம் தனித்து குடும்பமாக இணைந்து கத்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் ஒரு மூன்று பேர் அல்லது ஐந்து பேர் என்று வீட்டில் இருக்கிற நபர்களாக சேர்ந்து ஆராதனை பண்ணுவது சற்று கடினமாக இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் இது தேவன் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழக்க நமக்குள் உருவாவதற்காக தேவன் இந்த சூழலை அனுமதித்திருப்பதாக நாம் நேர்மறையாக எடுத்துக்கொள்வோம் ஆகவே இந்த ஆராதனையிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கணவன் மனைவியாக இணைந்து நன்றாய் கத்தரை பாடி ஆராதியுங்கள் நீங்கள் தனித்து எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் ஆராதிப்பதற்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தேவனம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஒன்று ரெண்டு அறிவிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எப்பொழுதுமே மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கற்றுடைய பந்தி இருக்கும் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அது அனுசரிக்க முடியவில்லை இது ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் ஆகவே நாம் நாம் குழுவாக இணைந்து ஆண்டுடைய பாடு மரணத்தை நினைவு செய்யும்படி ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு காரியம் ரெண்டாவதாக கத்துடைய பந்தி என்பது நமக்கு ஒரு ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு காரியமாகும் ஆகவே ஒருவேளை இப்பொழுது இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலிருந்து கத்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் கத்துடைய பந்தியிலே பங்கு பெற இயலவில்லையே என்ற வருத்தம் நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அடுத்து இந்த நாட்கள் முடிந்து எப்பொழுது நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய திருச்சபையில் வைத்து நடைபெறுமோ அந்த முதல் ஆராதனையிலே நமக்கு கத்துடைய பந்து இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டுடைய சமூகத்தில் ஊக்கமாக ஜெபிப்போம் இந்த சூழ்நிலைகளை ஆண்டு மாற்றி நாம் இணைந்து கத்தரை ஆராதிப்பதற்கு தொழுது கொள்வதற்கு பரிசுத்த தேவன் உதவி செய்வாராக இந்த காலை நேரத்தையும் கத்துடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் பிரசங்கியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாம் ஏற்கனவே ஒன்றாம் தேதி இந்த வசனத்தை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த வசனத்தை ஒரு ரெண்டு முறை வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் பிரசங்கின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் ஊத்தமன் இந்த கன்க்ளூஷன் ஆஃப் சம்திங் ஈஸ் பெட்டர் தென் இட்ஸ் பிகினிங் அண்ட் அ பேஷண்ட் ஆட்டிடியூட் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் ஆன் proud ஒன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எந்த ஒரு காரியத்துடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த முடிவு ஆரம்பம் என்று இதோடு சேர்த்து பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறானே இந்த ரெண்டு சொத்தொடருக்கும் இருக்கிறதான தொடர்பை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இதில் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது ஒரு ஒரு எந்த சூழ்நிலையில் நாம் ஆரம்பித்தாலும் அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதற்காக ஜெபம் பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு ஆரம்பம் இருக்கிறது ஆனால் அநேகர் ஆரம்பித்த அந்த உத்வேகத்தோடு முடிப்பது இல்லை முடிவு பரிதாபமாக போக கூடிய சூழலும் உண்டாயிருக்கிறது வேதாகமத்திலே அப்படிப்பட்ட நிறைய நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அவருடைய ஆதாமுடைய ஆரம்பம் மிக இனிமையான ஆரம்பம் நன்றாக ஆரம்பித்தது ஆண்டு அவனை உருவாக்கினார் ஆனால் அவனுடைய முடிவை குறைத்து நாம் அந்த அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இல்லை காயினுடைய ஆரம்பம் ஆதாம் ஏவானுக்கு இந்த பூமியிலே பிறந்த முதல் குழந்தை ஆ காயின் அந்த ஆரம்பம் ரொம்ப அருமையான ஆரம்பம் ஆனால் அவனுடைய முடிவு சந்தோஷமாக இல்லை சவுல் ராஜாவுடைய ஆரம்பம் ஆண்டவர் அவனை தேடி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறார் ஆனால் அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபத்துக்குள்ளதாக இருக்கிறது ஆசா ராஜாவுடைய ஆரம்பம் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து ஏராளமான காரியத்தை நம்மால் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையின் முடிவு மிகவும் வேதனைப்படக்கூடியதாக இருந்தது சாலமுடைய ஆரம்பம் மிகுந்த அருமையான ஆரம்பம் ஆண்டு விடத்தில் ஞானத்தை கேட்கிறான் கேளாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறான் எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் அவனுடைய முடிவின் பகுதி அது நமக்கு தெரியவில்லை அது பரிதாபமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் வரும்போது தேமா என்கிற மனிதனை குறித்து பார்க்கிறோம் அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனானா பவுல் அப்போசிலர்களோடு கூட பவுலைப் போன்ற அப்போசிலரோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அவருடைய போதனையை அவன் பெற்றுக்கொண்டாலும் அவன் விசுவாசத்தில் வலிவி போனான் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆரம்பம் மிக முக்கியமானதுதான் ஆனால் ஆரம்பத்தை விட முடிவு சரியாக இருக்க வேண்டும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த வசனத்தை யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு சில எண்ணங்கள் ஓடுகிறது ஆரம்பம் நன்றாக ஆரம்பித்த அநேகர் நமக்கு தெரிந்த நம்முடைய வாழ்நாளிலே நன்றாக ஆரம்பித்த அநேகர் தன்னுடைய முடிவிலே அவர்கள் தோற்று போனவர்களாக அல்லது கிறிஸ்துவுக்கு தூரமானவர்களாக அல்லது தேவனுடைய நன்மையை இழந்து போனவர்களாக இருக்கிறதை உலக வாழ்க்கையிலே ஏராளமான பெருடைய வாழ்விலே பார்க்கிறோம் இந்த முடிவு இப்படி போனதற்கான காரணம் என்ன ஏன் இவர்கள் தோற்று போகிறார்கள் ஆரம்பத்தில் மிக அருமையாக ஓடினவர்கள் அருமையாக தேவனுக்காக செயல்பட்டவர்கள் நன்றாய் ஜெபித்தவர்கள் நன்றாய் ஊழியம் செய்தவர்கள் நன்றாய் கொடுத்தவர்கள் நல்ல அர்ப்பணிப்போடு ஆரம்பித்தவர்கள் அநேகர் முடிவிலே அவர்கள் காணாமல் போகிறதை பார்க்கிறோம் அப்படி முடிவு சரியாக இருப்பது இல்லை என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு வேதனை தருகிறது அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி உண்டாகிறது இந்த முடிவு இவ்வளவு பரிதாபமாய் போனதுக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு புத்தகத்தில் விதமாக வாசித்தேன் அதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிகினிங் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஹோப் அண்ட் என்்தூசியாசம் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தின் ஆரம்பமும் எப்படி இருக்கும் என்றால் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் உற்சாகமாக இருப்போம் நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம் நல்ல ஆர்வத்தோடு கூட காரியத்தை செய்ய வேண்டும் என்ற தீவிரமான எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது எல்லா ஆரம்பமும் அப்படிதான் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் ஒரு ஒரு புது ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் சேரும் பொழுது அது ஒரு ஆச்சரியமான அனுபவமாக இருக்கும் காலேஜ் முதல் முறையாக இப்பொழுது அநேகர் ப்ளஸ் டூ முடித்து கல்லூரிக்கு போக ஆயத்தமாக இருக்கிறார்கள் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு புது அனுபவம் புது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் முதல் முதலாவதாக வேலைக்கு போகும் பொழுது அடுத்து இன்னும் சொல்ல வேண்டுமானால் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டே அடுத்து நம்ம ஒரு ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை பிறந்து அந்த முதலாவது அந்த குழந்தையை கையில் தூக்கும் பொழுது உண்டாகிற சந்தோஷம் ஒவ்வொரு புது வருடமும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு புது வருடத்திற்குள் பொழுது நமக்குள்ளே இருக்கிற உற்சாகமும் ஆர்வமும் கொண்டாட்டமும் ஸோ ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கும் பொழுது சேரில் போய் உட்காரும் பொழுது உண்டாகிற சந்தோஷம் இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது அந்த எல்லா ஆரம்பமும் மிக மகிழ்ச்சியோடு தான் ஆரம்பிக்கிறது ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது சந்தோஷத்தோடு ஆரம்பித்த அநேகர் முடிவிலே துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் துக்கம் முடி துக்க முகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இடையில் ஏதோ சில சம்பவங்கள் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம் சில சிலருடைய ஆரம்பம் நன்றாக இருக்கிறது முடிவும் நன்றாக இருக்கிறது அது குறித்து அந்த புத்தகத்தில் சொல்லும் பொழுது இஸ் கிரேட் செலப்ரேஷன் முடிவில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது நல்ல சந்தோஷத்தோடு நிறைவேற் நிறைவேற்றுகிற நபர்கள் ஏராளம் ஆனால் பலர் தங்களுடைய முடிவில் எப்படி இருக்கிறார்களாம் விரக்தியோடும் வேதனையோடும் கடினமான கஷ்டத்தோடு கூட அந்த ஓட்டத்தை முடிக்கதாக சிலர் முடிப்பதாக சொல்லுக சொல்லப்படுகிறார் இந்த ஆரம்பமும் முடிவும் இப்படி போவதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மிடில் பார்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆரம்பத்திற்கும் துவக்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பாதை இருக்கிறதே அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அதை குறித்து அந்த நியூ திங்கிங் என்ற புத்தகத்தில் சொல்லும்போது சொல்கிறார் இந்த மிடில் இஸ் த ப்ராப்ளமேட்டிக் ஏரியா நடுப்பகுதி இருக்கிறதே அதுதான் கொஞ்சம் சற்று கடினமான பகுதி ஏன்னா அந்த நம்ம ஒரு காரியத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு ஆரம்பித்து அந்த காரியத்தில் தொடர்ந்து முன்னேறும் பொழுது சில நாட்களுக்குள்ளாக அந்த உற்சாகம் தேய்ந்து போய் விடுகிறது கடினமான பாதைக்குள் சில நேரத்தில் செல்ல வேண்டியது இருக்கிறது கஷ்டமான சூழலுக்குள் பிரவேசிக்க வேண்டிய சூழல் உண்டாகி விடுகிறது இதை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அப்போஸ் பவுல் கலாத்து சபையினரை பார்த்து சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஆவிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவடைய போகிறீர்களா நீங்கள் இத்தனை புத்தினரா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த திருச்சபை மக்களுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது இன்னும் முடிக்கவில்லை ஆனால் இப்பொழுது அவர்கள் ஓடுகிற ஆவிக்குரிய ஓட்டத்தை பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக மாம்சத்தில் முடிவடைந்து விடுவார்களோ என்ற சந்தேகம் பவுலுக்கு வந்ததுனால அவர் இந்த கேள்வி கேட்கிறார் நீங்கள் இத்தனை புத்தியினரா ஸோ நம்முடைய வாழ்வின் பாதை இடைப்பட்ட பாதை ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட பாதை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தோற்று போனவர்கள் பரிதாபமான முடிவை சந்தித்தவர்களை சிலரை சொன்னேன் ஆதாம் காயின் சவுல் ஆஷா ராஜா சாலமோன் தேமா என்று ஒரு பட்டியலை கொடுத்தேன் அதே போல சிலருடைய ஆரம்பம் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிறது யாக்கோபு ஆரம்பம் அவனுக்கு அவனுடைய பிறப்பிலிருந்தே இருந்தே அவனை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்கிறதை போல தோன்றுகிறது ஆனால் முடிவிலை பாருங்கள் அவன் ரொம்ப அருமையாக ஆதி ஆமாம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் முடிவு அவ்வளவு மகிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம் யோசேப்பின் ஆரம்பம் அவன் பிறக்கும் பொழுது அவனுடைய தாய் போராடி ஒரு குழந்தை வேண்டும் என்று அழுது புலம்பி ஜெபித்து பெற்றுக்கொண்டால் ஆரம்பம் ரொம்ப கடினமாக ஆரம்பித்தது ஆனால் முடிவில் யோசிப்பை குறித்து பாருங்கள் அவன் முழு தேசத்திற்கும் அன்றைக்கு இருந்த பழையற்பாட்டு உலகம் அனைத்திற்கும் ஆகாரம் கொடுக்கிற ஒரு அதிகாரியாக அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறதை பார்க்கிறோம் தாவிது தன் சொந்த தகப்பனால் மறக்கப்பட்டு போன தாவிது சாமியில் தீர்க்கதரிசி வீட்டிற்கு ராஜாவை தெரிந்தெடுக்க வரும் சொந்த குடும்பம் தாவிதை குறித்த எண்ணம் மற்றவர்களாக மறந்து போன ஒரு தாவிது மறக்கடிக்கப்பட்ட ஒரு தாவிது அந்த சூழல்தான் தாவிதின் ஆரம்பம் ஆரம்பிக்கிறது ஆனால் முடிவு பாருங்கள் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு நபராக மாறுகிறான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது தாவிதின் குமாரன் என்று இயேசு தன்னை அழைக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய முடிவு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எஸ்த ராஜாதி அவள் ஒரு அனாதையாக தாய் தகப்பன் அற்ற ஒரு பெண்ணாக அவள் வளருகிறாள் ஆனால் அவருடைய முடிவு அகாசுர ராஜாவின் மனைவியாக நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவின் மனைவியாக அவருடைய முடிவு மாறுகிறதை பார்க்கிறோம் யோபுவை குறித்து பார்க்கிறோம் யோபு யோபு புத்தகத்தின் ஆரம்பத்தில் அவனுக்கு வந்த சோதனையும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அவனுக்கு உண்டான ஆசிர்வாதத்தை குறித்து முடிவு எப்படி இருந்தது என்பதை குறித்து பார்க்கிறோம் அப்போஸ் நகைய பவுலை குறித்து பார்க்கிறோம் நடுவீதியிலே ஒரு கீழே விழுந்த நிலையிலே அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ரெண்டு தி சொல்லும்போது சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று சந்தோஷமாக ஒரு ஓட்டத்தை முடிக்கிற காரியம் ரெண்டு விதமான குழுவினரை பார்க்கிறோம் ஒருவர் ஒரு குழுவினர் ஆரம்பம் நன்றாக இருக்கிறது முடிவு தோற்று போகிறது இன்னொரு குழுவினர் ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது போல இருக்கிறது சிலருடைய ஆரம்பம் நன்றாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் முடிவிலையும் அவர்கள் மகிழ்ச்சியோடு முடிவெடுக்கிறார்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் எப்ரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நான் அந்த வசனத்தை உங்களை சுட்டிக்காட்டுகிறேன் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இங்கு நிருபக்காரன் சொல்கிறான் வேத வசனத்தை நமக்கு போதித்து நம்மை நடத்தி நடத்துகிற நபருடைய வாழ்க்கையின் முடிவை சிந்தித்து அவர்கள் பின்பற்றின விசுவாசத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கூவலை ஒரு அழைப்பை இந்த நிருபக்காரன் கொடுக்கிறார் வேத வசனத்தில் வேதாகமத்தில் ஏராளமான நபர்கள் நமக்கு போதிக்கிற சத்தியங்களை நாம் குறித்து பார்க்கிறோம் ஆப்ரகாம் வாழ்க்கையிலிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறோம் யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து விடாமுயற்சியை கற்றுக்கொள்கிறோம் யோசிப்பின் வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பை நாம் கற்றுக்கொள்கிறோம் தாவிதின் வாழ்க்கையிலே ஆராதனையை கற்றுக்கொள்கிறோம் பேதுருவின் வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற உத்வேகத்தை கற்றுக்கொள்கிறோம் அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் உறுதியையும் தீவிரமாய் செயல்படுகிறதையும் கற்றுக்கொள்கிறோம் இப்படி வேதாகமத்திலே ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னே இந்த உலகத்திலே தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்த வெற்றியாய் முடித்த பரிசுத்தவான்கள் ஏராளமான நபர்களை பார்க்கிறோம் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம் சொல்லுகிறாரு அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் ஸோ இவருடைய வாழ்க்கையிலே எதை செய்து அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் அல்லது எதை அவர்கள் தவிர்த்ததினாலே ஜெயம் பெற்றார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மிக ஆசிர்வாதமாக மிக நேர்த்தியாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் நான் மறுபடியும் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமையுள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசின காரியத்தில் ஒரு விஷயம் புரிகிறது அநேகர் ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்த உடனே நான் சூப்பராக ஆரம்பிச்சிட்டேங்கிற ஒரு பெருமை அவர்களுக்குள் வருகிறது அந்த பெருமை அவருடைய முடிவை தவறாக கொண்டு போய் விடுகிறது அநேகர் ஆரம்பிக்கிறார்கள் தன்னுடைய ஆரம்பத்தை குறித்து பெருமைப்படாமல் பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும் என்று அந்த பொறுமை அவர்களுக்கு இருந்தபடியினால் அவர்கள் உத்தமருளாக தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தையும் முடிக்கிறார்கள் இந்த காலை நேரத்திலையும் நாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் ஆரம்பித்து விட்டோம் இந்த ஆரம்பத்தை பொறுமையாய் முடிப்பதற்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் நமக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு வேத பகுதி எப்ரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்ரையர் பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் இது எப்ரகர் பன்னிரெண்டாம் அதிகாரத்துடைய முதல் வசனம் ரொம்ப மிக மிக முக்கியமான வசனம் காரணம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பதினோராம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபக்காரன் விசுவாச வீரருடைய பட்டியலை கொடுக்கிறார் ஆரம்பித்தவர்கள் அந்த ஆரம்பத்திலிருந்து எப்படி ஓடினார்கள் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார்கள் என்ற இந்த வாழ்வின் பாதையை குறித்து எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் மிக அழகாக நிருபக்காரன் சொல்லுகிறான் தான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் விதமாக ஆரம்பிக்கிறான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ரெண்டு காரியம் பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் இந்த ரெண்டையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் கிறிஸ்து ஏசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த இந்த வசனம்தான் நாம் எப்படி பொறுமையோடு ஓட வேண்டும் பெருமை இல்லாமல் பொறுமையோடு எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதில் ரெண்டு குறிப்பிட்ட வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அந்த பைபிளில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஓட்டத்தை நாம் சரியாக ஓட வேண்டும் இந்த ஓட்டத்தில் ரெண்டு காரியம் இருக்கக்கூடாது அந்த ரெண்டு காரியத்தை சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்ல சொல்லுகிறாரு நோ ஸ்பிரிச்சுவல் ஃபேட் அண்ட் நோ பேரசிட்டிக் சின் மறுபடியும் சொல்லுகிறேன் நோ ஸ்பிரிச்சுவல் ஃபேட் அண்ட் நோ பேரசிட்டிக் சின் ஆவிக்குரிய கொழுப்பும் ஒட்டுண்ணியை போல் ஒட்டி கொண்டிருக்கிற பாவமும் இந்த ரெண்டையும் நாம் அகற்றி விடுவோமானால் நம்முடைய ஓட்டத்திலே நாம் சரியாய் நிதானமாய் ஓடி முடிக்க முடியும் என்பதை குறித்து எப்ரே நிருபக்காரன் சொல்லுகிறார் இங்கே ஆவிக்குரிய கொழுப்பு அப்படி இந்த வார்த்தை சொல்லும்போது நமக்கு சற்று அது கடினமான வார்த்தை போல இருக்கும் பட் இதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய வார்த்தை நோ ஸ்பிரிச்சுவல் ஃபேட் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதில் நம்ம இந்த ரெண்டு காரியத்தில் கவனமாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் நன்றாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஃபேட் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உபாகம் முப்பத்தி ரெண்டு பதினைந்து யசூரன் கொளுத்து போய் உதைத்தான் கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் ஆனால் மீட்டு கொண்டு வந்து தேவ நடத்துதலையும் தேவனுடைய வல்லமையும் அவர்கள் கண்ணார காண்கிறார்கள் ஆண்டவர் பிரமாணங்களை தருகிறார் சட்டத்தை கொடுக்கிறார் எந்த ஜனத்துக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாய் தேவ சத்தத்தை கேட்பதற்கும் தேவ பிரசனத்தை அனுபவிப்பதற்கும் பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோடு கொண்டு நடத்தின அந்த உச்சிதமான நன்மைகள் எல்லாம் பெற்று அனுபவித்தார்கள் வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை திருப்தியாக நடத்தினார் கண்மலையின் தேனை அவர்களுக்கு கொடுக்கிறார் உச்சிதமான நன்மையினால் அவர்களை நிரப்புகிறார் இவ்வளோ மேன்மை பெற்றவர்கள் ஆவிக்குரிய செல்வத்தை ஏராளம் பெற்றவர்களுக்குள்ளே ஒரு காரியம் உண்டானதாம் யசுரன் கொளுத்து போய் உதைத்தான் இவர்கள் கொளுத்து போய் உதைத்தான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் நிறையா புசிக்க கொடுத்தார் நிறையா நன்மை செய்தார் ஏராளம் ஏராளம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் அவர்களுக்கு லெகுவாக கிடைக்க ஆரம்பித்தவுடனே அவர்களுக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேட் ஆவிக்குரிய கொழுப்பு வந்தது அது நிமித்தமாய் அவர்களுக்குள்ளேயே அந்த அதை அவர்கள் கண்டுபிடிக்காதபடியினால் தங்களுடைய பெருமையை அவர்கள் கண்டுபிடிக்க இயலாத சூழலுக்குள் போன பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு அடியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இதை இதை வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் பரிசெயர்கள் சது செய்யர்கள் ஒவ்வொரு முறையும் ஜபம் பண்ணும் பொழுதும் உபவாசிக்கும் பொழுதும் காணிக்கை கொடுக்கும் பொழுதும் பிறருக்கு உதவி செய்யும் பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏசி சொல்லும் பொழுது பரிசெயர்களை போல இராதிருங்கள் பரிசெயர் சதுசெய்யர் என்பவருடைய நீதியை காட்டிலே உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் பரிசெயரை தேவ ஆண்டுவராய் இயேசு ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் பரிசெயருக்கு ஏராளம் இருந்தது தே ஹேட் சிஸ்டம்ஸ் தே ஹேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பிரின்சிபிள்ஸ் தே ஹேட் லீடர்ஷிப் தே ஹேட் நாலேஜ் தே ஹேட் எவ்ரி திங் அவர்களுக்கு ஒரு அமைப்பு இருந்தது பரிசைகளுக்கு என்ற ஒரு அமைப்பு இருந்தது பரிசைர்களுக்கு அறுநூற்றி பதிமூன்று கொள்கைகள் இருந்தது பரிசெயர்களுக்கு தனிமத்துவம் இருந்தது ஞானம் அறிவு இருந்தது அவர்களுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் அவர்கள் மெய் தேவனையும் இரட்சகர் யார் மீட்பர் யார் மேசியா யார் என்ற புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போனார்கள் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபேட் இதுதான் ஆவிக்குரிய கொழுப்பு இவர்களுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் மெய்யான ரட்சகரை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய கண்கள் இல்லாமல் போனது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் கத்தர் நம்மை ஆச்சரியமான ஒரு பாதையில் நடத்தி வருகிறார் ஆச்சரியமாக நடத்தி வருகிறார் அற்புதமாக தேவை நடத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது நம்முடைய ஆண்டவரை நமக்கு அடையாளம் தெரிகிறதா தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறதா தேவனுடைய உணர்த்துதலை நம்மால் உணர முடிகிறதா தேவனை தரிசிக்க முடிகிறதா தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடிகிறதா அல்லது நம்முடைய அனுபவத்தை குறித்தும் நம்முடைய ஞானத்தை குறித்தும் நம்முடைய அமைப்பை குறித்தும் நம்முடைய அறிவை குறித்தும் பேசி புகழ்ந்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு இந்த சூழலில் சொல்லுவது தவறல்ல இந்த நாட்களிலே இந்த முழு உலகமும் உலகத்தில் இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மால் இயலாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற பெருமை ஜனங்களுக்குள்ளே அதிகமாய் பரவ ஆரம்பித்தது அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரே ஒரு சின்ன வைரஸ் அந்த வைரஸ் மூலமாக முழு உலகமும் லாக்டவுன் ஆகக்கூடிய அளவுக்கான சூழல் வந்துவிட்டது என்ன முயற்சி பண்ணினாலும் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற சூழலுக்குள் தள்ளப்பட்டு விட்டோம் சில நாட்களுக்குள்ளாக தேவன் எதையும் செய்ய வல்லவர் தேவன் எப்படியும் நடத்த வல்லவர் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன நாம் ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கையை சரியாக முடிக்க வேண்டுமானால் இந்த ஆவிக்குரிய கொழுப்பு நமக்குள் அதாவது கொழுப்புங்கிற வார்த்தை பெருமை என்று எடுத்துக்கொள்வோம் ஆவிக்குரிய பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் வி ஹாவ் டு டிபெண்ட் அவர் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஆசா ராஜாவை குறித்த ரெண்டு நாளாகமோ பதினாறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தால் ஆசாராஜா ராஜாவுடைய ஆரம்பம் அவனுடைய முடிவு அவனுடைய வாழ்வின் செயல் இதை நாம் பார்க்க முடியும் அதில் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தீர்க்கதரிசி வந்துட்டு சொல்கிறார் நீர் உம்முடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் போனதினால் சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆசாராஜா தேவனை சார்ந்து கொண்டான் அவன் எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவனாக இருந்தான் ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பாகும் சில வார்த்தைகளை தந்திருந்தார் நீங்கள் கத்தரோடு இராமல் போனால் அவர் உங்களோடு இராமல் போய்விடுவார் நீங்கள் அவரை தேடினால் தென்படுவார் நீங்கள் அவரை விட்டுவிட்டு ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று ரெண்டு நாளாக பதினைந்தாம் அதிகாரத்திலே தீர்க்கரசி மூலமாய் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வந்தது இவனுடைய வாழ்க்கை ஜெயம் வர வர வெற்றி வர வர ஒரு காலகட்டத்திலேயே ஒரு பெருமை உனக்குள்ளே வந்தது நான் எங்கே போனாலும் ஜெயம் பெறுவேன் என்கிற பெருமை வந்தது ஆண்டவரை சார்ந்து கொள்ள தவறி போனான் சார்ந்து கொள்ள தவறி போனான் ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் நித்தமும் எல்லா நாளும் எல்லா சூழ்நிலைகளையும் அவரை சார்ந்து கொள்ள தேவன் விரும்புகிறார் அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நம்மை உருவாக்கினவர் நம்மை படைத்தவர் நமக்காக இரத்தம் சிந்தினவர் நம்மை ரட்சித்தவர் இதுவரை நம்மை நடத்துகிறவர் அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு நாம் இயேசுவை முழு இருதயத்தோடு சார்ந்து கொள்ளுகிற நபராக இருக்கிறோமா அல்லது என்னால் முடியும் என்று அவரை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய சுயத்தின் மேலும் நம்முடைய அறிவின் மேலும் நம்முடைய பலத்தின் மேலும் கவனமுடையவர்களாக இருக்கிறோமா நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரியம் போதும் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் சர்ச் அப்படிங்கிற புத்தகத்தில் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் ப்ரேயர் இஸ் மூவிங் ஃப்ரம் இன்டிபெண்டன்ஸ் டு இன்ட டிபெண்டன்ஸ் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு சே ப்ரேயர் இஸ் மூவிங் ஃப்ரம் இன்டிபெண்டன்ஸ் டு இன்ட டிபெண்டன்ஸ் ஜபம் என்பது நம்முடைய சுயாதீனத்திலிருந்து தேவனை சார்ந்து கொள்வதற்கு நடத்துகிறது அதுதான் ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஜபம் என்பதே நான் தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன் என்பதற்கான அடையாளம் தான் ஜபம் நாம் எப்பொழுது ஜபிக்க விடுகிறோமோ அப்பொழுது எனக்கு தேவன் தேவையில்லை நான் என்னை பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற சுயத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம் ஜபம்தான் தேவனை சார்ந்து கொள்கிறோம் என்பதற்கான அடையாளம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஜபம் எப்படி இருக்கிறது அங்கு ஆசா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு எதிராக யுத்தங்கள் நேரிடும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் ஜபிப்பது அவனுக்கு வழக்கம் ஆண்டவரே பலம் பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபம் பண்ணி ஜெயம் பெற்றவன் அவன் ஆனால் பின்னாட்களே அவனுடைய ஜெபத்தை குறைத்துக் கொண்டான் ஜபம் பண்ணுவதை நிறுத்திவிட்டான் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீர் உம்முடைய தேவனாகி கத்தரை சார்ந்து கொள்ளாமல் போனதினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் எப்படி இருக்கிறது ஜப சிந்தை எப்படி இருக்கிறது நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்கிற நபராக இருக்கிறோமா ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரோடு இணைந்து கொண்ட நபர்களாக இருக்கிறோமா ஜபத்தை குறித்து ஃப்ராங்க் அப்படிங்கிறதான தெய்வ மனிதர் சீசன்ஸ் ஆஃப் ரிவைவல் அப்படிங்கிற புத்தகத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார் ப்ரேயர் இஸ் அவர் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்கிறது பிசாசுகளோடு போராட்டங்கள் இருக்கிறது இவைகளெல்லாம் ஜெயிப்பதற்கு ஜபம் மிக அவசியம் ப்ரையர் இஸ் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவதாக ப்ரையர் வில் ப்ரொவைடர்ஸ் வித் ரிசோர்ஸஸ் தட் வி நீட் நமக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸையும் எல்லா காரியத்தையும் ஜெபம் நமக்கு தரும் நாம் ஜெபித்தால் ஜெபத்தின் மூலம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலேயே மன அழுத்தங்கள் சோர்வுகள் ஏராளமான ப்ரஷர்ஸ் அழுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய தேவைப்படுகிற நேரத்தில் நமக்கு என்ன அவசியமோ அதை ஜெபம் நமக்கு பெற்றுக் கொடுக்கறாது ஜபம் பண்ணும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் மூன்றாவதாக சொல்லும் பொழுது இந்த உலகம் மிக கடினமான ஒரு பாதைக்குள் போய் கொண்டிருக்கிறோம் குழப்பமான சூழ்நிலை தான் இந்த உலகம் முழுவதும் உலக வாழ்க்கையில் ஏராளமான குழப்பங்கள் நிரம்பி இருக்கிறது இந்த குழப்பங்கள் நிரம்பி இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் ஜெபிப்போமானால் அதற்குரியதான பதிலை குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவது ஜெபம் த்ரூ பிரையர் வி ஹவ் அக்சஸ் டு காட்ஸ் சொலுஷன் தேவன் நமக்கு தருகிற விடுதலையை ஜபத்தி மூலமாய் பெற்று அனுபவிக்க நம்மால் முடிகிறது நான்காவதாக சொல்லும் பொழுது ப்ரேயர் ஸ்ட்ரென்த் தட் வி நீட் டு ஸ்டாண்ட் ஜபம் நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கறாது எப்பொழுது நாம் சோர்ந்து போகிறோமோ நமக்கு சோதனைகள் வரும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு சில உபத்திரவங்கள் வரும் பொழுது இந்த எல்லா சூழ்நிலையிலையும் ஜபம் நமக்கு தேவையான பலனை கொடுத்து நிற்க உதவி செய்கிறது கடைசியாக த வே நாம் போகக்கூடிய பாதையை நமக்கு ஆயத்தப்படுத்தி சீராய் நடப்பதற்கு ஜபம் உதவி செய்கிறது இதற்கு தான் ஜபம் ஸோ ஜபம் பண்ணும் பொழுதுதான் நான் தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன் என்ற நிலைக்கு வருகிறோம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நமக்குள்ளே ஃபேட் வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் ஃபேட் ஆவிக்குரிய கொழுப்பு அல்லது ஆவிக்குரிய பெருமை வந்துவிட்டது என்று அர்த்தம் இந்த பெருமை இருக்குமானால் நம்முடைய முடிவு நிச்சயமாய் பரிதாபத்துக்குரியதாக இருக்கும் இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆரம்பத்திலே கத்தரை சார்ந்து கொண்ட ஆசா பின்னாளிலே கத்தரை சார்ந்து கொள்ளாமல் போனான் அவன் கத்தரை சார்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார் அவன் சரீரத்தில் வியாதி வந்தது அவன் தன் வியாதியிலையும் பரிகாரிகளை தேடினானே அல்லாமல் தேவனை தேடாமல் போனானாம் அப்படியே அவன் மறித்தும் போனான் இந்த சூழ்நிலையில் நாம் அவசர அவசரமாய் ஓடிக்கொண்டிருந்தோம் ரொம்ப பிஸியாக இருந்தோம் தேவ நம்முடைய எல்லாருடைய ஓட்டத்தையும் தனித்தனியாக சொல்லி பார்த்தா உட்கார மாட்டாங்கன்னு மொத்தத்தில் எல்லாரையும் ஒரு லாக்டவுனுக்குள்ளே கொண்டு வந்து இப்பொழுது ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இந்த சூழலையாவது நாம் புரிந்து கொள்வோம் இப்பொழுது நாம் பரிகாரிகளை நாடி தேடாமல் எனக்கு போர் அடிக்கிறது என்று தேவையற்ற காரியங்களிலே கவனம் செலுத்தாமல் நம்முடைய கவனம் எல்லாம் தேவ சத்தத்தை கேட்பதற்கும் தேவனோடு பேசுவதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் சரியாய் பயன்படுத்திக் கொள்வோம் இப்பொழுது ஆவிக்குரிய பெருமைகள் இருக்குமானால் நம்முடைய சுயத்தை குறித்த எண்ணங்கள் இருக்குமானால் இந்த லாக்டவுன் டேஸ் முடிந்து நாம் வெளிப்படும் பொழுது அது எல்லாவற்றையும் அகற்றி விட்டவர்களாக தேவனை சார்ந்து கொண்டவர்களாக வெளியே வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக தேவனை சார்ந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் நாம் எதையும் வெற்றிகரமாக முடிக்க முடியாது நம்முடைய தேவைகள் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய பலன் பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் கத்தரை சார்ந்து கொள்வோம் அவரை சார்ந்து கொள்வதே நம்முடைய பலன் ஏசு சொன்னார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அவருடைய உதவி இல்லாமல் அவரை சார்ந்து கொள்ளாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது அவர் திராட்சை செடி என்றால் நாம் அவரோடு இணைந்திருக்கிற கிளைகள் கிளைகள் செடியோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் தர முடியும் நாம் தானாக நாமாக ஒன்றும் செய்ய இயலாது ஆகவே இயேசுவை சார்ந்து கொள்வோம் தேவனை சார்ந்து கொள்வோம் ஆவிக்குரிய பெருமை நம்மை விட்டு அகன்று போகட்டும் நம்முடைய வாழ்க்கையை சரியாக முடிக்க வேண்டுமானால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேட் அகற்றப்பட வேண்டும் ரெண்டாவதாக வி நீட் டு ரிமூவ் பாரசிட்டிக் சின் பாரசிட்டிக் சின் என்று சொல்லும் பொழுது அந் அந்த அந்த வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுண்ணியை போல நம்மை ஒட்டி கொள்கிற பாவங்கள் இந்த கொரோனா வைரஸை குறித்து நமக்கு இப்போ என்னை விட இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு இந்த வைரஸை பற்றிதான நாலேஜ் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த கொரோனா வைரஸுக்கு என்று தனித்து அதால் செயல்பட முடியாது அது யாருடைய யாரிடத்துலையாவது போய் ஒட்டி கொண்டு ரெண்டு மூன்று நாட்கள் இருந்து அந்த இன்குபேஷன் பீரியட் சொல்லுகிறார்களே அந்த பதினான்கு நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் அது வீரியம் பெற்று செயல்படும் அதை பற்றி சொ அது மாதிரிதான் சின் ஒரு பாவம் என்பது முதலாவது நம்மை அறியாமல் அல்லது நமக்கே தெரியாமல் நம்மை ஒட்டி கொள்கிறது கவனம் இல்லாமல் இருந்தால் அது ஒட்டி கொண்டு இன்குபேஷன் பீரியட் அது வளர்ச்சி அடைவதற்கான நாட்களை எடுத்துக் கொள்ளுகிறது நமக்கே தெரிகிறது இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து நாம் அறியாமல் அது வளருகிறது என்று தெரியாத சூழ்நிலையிலேயே நாம் பாவத்தில் சிக்கிக் கொள்ளுகிறோம் அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது பாவத்தில் சிக்கிக் கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாம் தேவனை விட்டு தனிமைப்படுத்தப்படுகிறோம் நன்றாய் கவனியுங்கள் இந்த சூழ்நிலையில் இந்த செய்தி ரொம்ப ஆப்டாக இருக்கும் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கொரோனா வைரஸ் ஒரு ஆளுக்குள்ளே இருக்கிறது என்று தெரிந்த உடனே முதலாவது அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒருவேளை சந்தேகம் இருந்தாலே நமக்கு தெரியும் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்திருக்கிறது ஆனால் தொற்று இருப்பதாக சந்தேகம் வந்தாலே முதலாவது அவர்கள் சமுதாயத்தை விட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுத்து அது பாசிட்டிவாக வராத அளவுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இன்கேஸ் பாசிட்டிவாக வந்துடுச்சுன்னா இன்னும் அதிகமாய் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களை டீல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர்களுக்கு மட்டுமல்ல அல்ல அந் அப்போது அவங்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தனக்கு ஒரு வைரஸ் தொற்று இருக்கிறது என்று அறிந்த உடனே அவர்களே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் இனிமேல் நம்முடைய வீட்டாரை பார்ப்போமா குடும்பத்தாரை பார்ப்போமா இனிமேல் தப்பி பிழைப்போமா அந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போய் விடுகிறது காரணம் என்ன இந்த பாரசிட்டிக் வைரஸ் ஒரு வைரஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒட்டு போல ஒட்டி கொள்ளும் பொழுது அது வெளிப்படும் பொழுது தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவம் உண்டாகிறது இட்ஸ் லைக் அ பேரசிட்டிக் சின் இதுவும் ஒரு ஒட்டுணியை போல பாவத்தை போல் இருக்கிறது இந்த பாவம் நம்ம நாம் அறியாமலேயே நமக்குள் வருகிற சில சிந்தனைகளாக இருக்கலாம் அல்லது சில காட்சிகளாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்றுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோமானால் அது நமக்குள்ளே வந்து அது கற்பம் தரித்து இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு சொல்கிறாரே அதுபோல் அது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது அந்த பாவம் நமக்குள் இருக்கிறது என்று வந்தவுடனே நாமே சொல்லிவிடுகிறோம் ஜெபம் பண்ணுவதற்கு தகுதியான ஆள் இல்லை என்னெல்லாம் நேசிப்பாரா நான் ஜோமன்னா கேட்பாரா என்று உங்களை நீங்களே முதலாவது தேவனத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் குற்றம் மனசாட்சி அதிகமாக பெருக பெருக உங்களை நீங்களை சபையை விட்டு தனிமைப்படுத்தி கொள்கிறீர்கள் அடுத்த உங்களுடைய குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தி கொள்கிறீர்கள் மொத்தத்திலே ஒரு லோன்லினஸ்க்குள்ள தனிமைக்குள்ளாக செல்ல ஆரம்பித்த உடனே அந்த தனிமைக்குள் போக ஆரம்பித்தவுடனே பாவம் அது தன்னுடைய முழு பலத்தோடு செயல்பட்டு வாழ்க்கையை அழித்து விடுகிறது கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த நாட்களிலே இயேசுவை குறித்து அதிகமாக நாம் தியானிக்கிறோம் தியானிக்க வேண்டியது அவசியம் கல்வாரி காட்சியை நினைவு கூற வேண்டியது அவசியம் அட் த சேம் டைம் இன்னொரு நபரை நாம் யோசிக்கணும் யூதாஸ் காரியத்து அவனுடைய ஆரம்பம் எவ்வளோ அருமையான ஆரம்பம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிற நீங்கள் பன்னெண்டு பேரும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கத்தர் வாக்கு பண்ணி எவ்வளோ ஆச்சரியமான ஆரம்பத்தை அவனுக்கு யூதாஸ் காரியத்துக்கு ஆரம்பித்து வைத்தார் ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபமாய் போனது காரணம் என்ன பண ஆசை என்ற ஒரு ஒட்டுண்ணி ஒரு பாசிட்டிவ் சின் அவனுக்குள்ளே ஒட்டி கொண்டது அது அது அதை அவன் வேரோடு பிடுங்கி போடுவதற்கு பதிலாக தனக்குள் வளர்வதற்கு அவன் இடம் கொடுக்க ஆரம்பித்தான் இயேசு எத்தனையோ முறை உணர்த்தினார் எத்தனையோ முறை சுட்டி காண்பித்தார் இதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிற நிறைய நேரங்களில் அவன்கிட்ட தனிமையில் போய் அவனோடு பேசியிருந்திருப்பார் எல்லாருக்கும் முன்பதாக உணர்த்துகிறார் எவ்வளவு செய்தும் உணர்வற்றவனாக அந்த பாரசிட்டிக்ஸின் என்று சொல்லப்படுகிற ஒட்டுணியைப் போல ஒட்டிக்கொண்ட கொண்ட பொருளாசி என்கிற பாவத்தைக்கு இடம் கொடுத்தான் முடிவு என்னானது நான்று கொண்டு செத்தான் அவனுக்கு ஒரு 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 தெளிவு வருகிறது ஐயோ குற்றம் இல்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்ற உணர்வு வரும் பொழுது அல்மோஸ்ட் அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தான் தன்னைத்தானே தனிமையாக்கி கொண்டான் அந்த தனிமை அவனை கொன்று போட்டது இந்த வார்த்தை கேட்குற அருமையான தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் சரியாக முடிவடைய வேண்டுமானால் ஒட்டுணியை போல ஏதாகிலும் பாவங்கள் உங்களுக்குள் ஒட்டி கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை வேரோடு எடுத்து போடுங்கள் வேரோடு எடுத்து போடுங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனா வைரஸ் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்திற்கு மேலாக சூழ்நிலையில் அதாவது வாழ இயலாது ஆகவே சுடுதணி குடிங்க ஆவி பிடியுங்கள் நிறையா சொல்கிறாங்க நம்முடைய நம்மை ஒட்டி கொண்டிருக்கிற ஒட்டுணியைப் போல இருக்கிற பாவம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய அணல் நம்மேல் இறங்கட்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தட்டும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள் கிரியை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தம்முடைய பலத்த வல்லமையோடு நமக்குள்ளே செயல்படுவதற்கு அவரை அர்ப்பணி அவருக்கு இடம் கொடுங்கள் ஆவியானவர் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இடம் கொடுங்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறாரே தேவ ஆவி நிறைவு உண்டாவதற்கு தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள் அப்படி இடம் கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒட்டுணியை போல இருக்கிற பாவங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் நீக்கி போட்டு உங்களை விடுவித்து தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி மகிமைப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பாவம் வந்து தனிமைப்படுத்தப்படுவதை காட்டிலும் இப்பொழுதே தேவ சமூகத்திலே தனித்து நேரம் செலவு பண்ண ஆரம்பித்து விட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தம்முடைய பலத்த கிரியைகளை நடப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவர்கள் உத்தமர்கள் இந்த நாட்களிலே லாக்டவுன் ஏற்பட்டு நம்ம எல்லாரும் வீட்டிற்குள்ள இருக்கிறோம் இது ஆண்டு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நோ ஸ்பிரிச்சுவல் ஃபேட் அண்ட் நோ பேரசிட்டிக்ஸின் ஆவிக்குரிய பெருமையும் ஒட்டுண்ணிய போல இருக்கிற பாவமும் வேண்டாம் இதை ஆராய்ந்து அகற்றிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே கிறிஸ்து இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுவோம் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம் இந்த கேட்ட வார்த்தைகளுக்கு நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் அநேக பரிசுத்தவான்கள் நன்றாக ஆரம்பித்தார்கள் முடிவு சரியில்லை அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் இந்த ரெண்டு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே அவளை இருக்கிறது ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஃபேட் மற்றொன்று ஒன்று சின் ஆவிக்குரிய பெருமையும் ஒட்டுணியைப் போல ஒட்டி கொண்டு அவருடைய வாழ்க்கையை கெடுத்து போட்ட பாவங்களும் இந்த ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை இராதபடி அகற்றி விடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு அர்ப்பணிப்போம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அர்ப்பணிப்போம் இதற்கு மிக 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 முக்கியமான தேவை ஜபம் ஜபம் தான் தேவனை சார்ந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது தாவித ஜோம் அணுகிறார் ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை என்னை விட்டு அகற்றி என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறார் இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமை உன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவ் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உனக்குள் இருக்குமானால் அதை ஆராய்ந்து அதை உணர்த்துவதற்கும் அதை அகற்றி விடுவதற்கும் ஏசுவிடத்தில் உங்களை கொடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நீ தேவனை விட்டு தூரம் போய்விடாதே ஒரு மோசமான தனிமையின் அனுபவத்துக்குள் போய் விடாதே நீ தேவனோடு இணைந்திருக்க வேண்டிய ஒரு நபர் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய நபர் உன்னுடைய முடிவை மகிமையாய் முடிக்க உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன் முழு ஹயத்தோடு கூட ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நின்று செலுத்துகிறோம் இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் நோ ஸ்பிரிச்சுவல் ஃபேட் அண்ட் நோ பேரசிட்டிக்ஸின் அன்று உரை ஆவிக்குரிய பெருமையும் ஒட்டுணியைப் போல ஒட்டி கொண்டிருக்கிற பாவங்களும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டு உரை அதை எங்களை விட்டு அகற்றிவிட எங்களை உணர்த்தும் இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க யோசிக்க அண்டு உரே எங்களுக்குள்ளே உணர்வுள்ள ஆவியை நீர் கட்டளை நீர் எங்களை கிருபை செய்தாரலும் இந்த வார்த்தையை கேட்ட இதை குறித்து தியானிக்கிற சிந்திக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்திர ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்தும் சிறந்திருக்க உதவி செய்தாரலும் உம்முடைய தயவும் உம்முடைய காரூண்யமும் யாவரோடு தங்கியிருக்கட்டும் அன்று உரே இந்த நாட்கள் இந்த வைரஸ் நாளை பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தாரும் இந்த வைரஸுடைய வீரியம் அதிகமாகாதபடி எங்கள் தேசத்தை உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஆச்சரியமான காரியங்களை செய்தள்ளும்படி ஜெபிக்கிறோம் கிருபை இருக்கட்டும் உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாரும் துதி கன மகிமையில் செலுத்துகிறோம் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆஸ்வதிப்பாராக கேட்ட வார்த்தையை தொடர்ந்து சிந்தியுங்கள் இதை குறித்து குடும்பமாக உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்கள் ஆண்டு உங்களுக்கு உணர்த்துகிறவைகளை அர்ப்பணித்து ஜெபியுங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்துவாராக காட் பஸ்யோ அது போன வீடியோவில் உங்களுக்கு சொன்ன அறிவிப்பும்படி அநேகர் அநேகருக்கு உதவி செய்ய நீங்கள் முன்வந்து அநேகரை போஷிப்பதற்கு நீங்கள் கரம் கொடுத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவாராக தொடர்ந்து நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக தேவன் நாமும் மகிமைப்படட்டும் மே காட் பிளெஸ் யூ அமை